இந்த எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் வாய்க்காலாய் அமைகிறது. பிரச்சனை என்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் உங்கள் சிந்தனை திறக்கப்படாவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. எங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு இடத்தை தான் வந்து என்ன சொல்லப்படுகிறது, எரிகோ என்று சொல்லப்படுகிறது. அரண்கள் உடைகிற இடம், அதுக்கப்புறம் யோர்தான். யோர்தான்னா டெத்து அப்படின்னா அதை என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை வியாக்கியானம் பண்ணுறாங்க. அதனால தான் யோர்தானை ரெண்டாக அடித்து பிளக்கும்போது சாவே ரெண்டாவே பிளந்துட்டான். ஞானஸ்தானம் எல்லாம் யோர்தானெல்லாம் கொடுக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து மறுபடியும் உயிரோடு எந்திரிக்கிறோம். ஸோ இது அடுத்தடுத்த ஸ்டேஜ். அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா சாவே ரெண்டாக பிரிக்கிறது, இம்மார்டாலிட்டி. கிரேஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கு. The first stage, Word of God, Grace, நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் என்கிற இடம் என்னது, ஃபஸ்ட் ஸ்டேஜ். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அரண்கள் நிர்மூலமாகிறது. எரிக்கோ கோட்டைகள் உடைந்த ஒரு இடம், அந்த இடத்திற்கு பயணப்படுகிறவர்கள் கிருபையிலே நுழைந்தவர்களில் வெகு சிலர் தான் அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. எத்தனை சொல்ல வரேன், கிருபையில் இருக்கோம், கிருபையில் இருக்கிறோம். முந்தைய நேற்று ஆரப்பாளையத்தில் இருந்தோம், நேற்று அரசரடியில் இருந்தோன்ற மாதிரி இப்போ நாங்கள் கிருபையில் இருக்கிறோம். ஆமாம், ஆரப்பாளையத்தில் இருக்கும்போது டிக்கெட் எடுக்காமல் தான் இருந்தேன், அரசரடியில் இருக்கும் டிக்கெட் எடுக்காமல் தான் இருந்தேன், கிருபையில் இருக்கும்போது டிக்கெட் எதில் உட்காந்துருந்து என்ன கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு இருக்கியா ஸ்டாப்பில் உட்காந்து, எங்கே இருக்கிறோன்றது இல்லை, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், என்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இப்ப நல்ல கவனிங்க, வந்து இந்த கிருபைக்குள்ள என்றானவன் நாம் நீதிமான் என்கிற இடத்துல அப்படியே ஒரு என்ன செஞ்சிடறாங்க, நின்றாங்க. சிலர் மாத்திரம் அரண்கள் உடையக்கூடிய ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறார்கள். இங்கேதான் உன் சத்ருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்கிற ஒரு வார்த்தை வெளியே இருப்பதல்ல, உங்கள் சிந்தனைக்குள் இருப்பது. எதிர்மறையாய் சிந்திக்காது என்பது இன்றைய டீச்சிங். ஒரு நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனையே இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு நாம் கடந்து வருவோம். வியாதியை குறித்த நினைவே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். பிரச்சனையை குறித்த பயமே இல்லை என்கிற இடத்துக்கு வருவோம். அதுதான் சத்துருவை தேடியும் காணாதிருப்பது. ஸோ மைண்டு, இந்த எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் வாய்க்காலாய் அமைகிறது. பிரச்சனை என்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் உங்கள் சிந்தனை திறக்கப்படாவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. வியாதியாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை நீங்கள் திறக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள் அது நுழைய முடியாது. ஆமா, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை திறக்காவிட்டால் அது உங்களுக்குள்ள நுழைய முடியாது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். Praise the Lord. Hallelujah. That is power of your mind. அது உங்களுடைய சிந்தனையுடைய வல்லமை. அதுதான் நான் சொல்றேன், வந்து மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பை ரீடிங் த வேர்ட் ஆஃப் God. Oh, being transformed. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தால் நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், ஜெபிக்கிறது இல்லை. நாங்கள் கிருபையில் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறது இல்லை. தப்பு இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, பெத்தேல்ல இருக்கிறீங்க. ஆனால் சிலர் எங்கே வருகிறார்கள், எரிக்கோவுக்கு வருகிறார்கள். எரிக்கோ என்பதை நான் மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் பிளேஸ்ன்னு நான் சொல்கிறேன். பழைய கோட்டெல்லாம் உடைகிற இடம், கைத்தட்டுங்க ஒரு தான் இருக்கு. உங்கள் சிந்தனை எந்த அளவிற்கு மறுரூபமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உங்கள் ஜபங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஜபமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சிந்தனை மறுரூபமாகாதவன் ஜபமும் எப்படி தான் இருக்கும்,
ஆமா, சிந்தனையில் பிச்சைக்காரனா இருக்கிறவருடைய ஜபமும் பிச்சைக்கார ஜபமாக தான் இருக்கும். சிந்தனையில் தரித்திரமாக இருக்கிறவருடைய ஜபமும் தரித்திரமானதாய் தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ஜபங்களின் அளவு உங்கள் மனது மறுரூபமாக்கப்பட்ட அளவோடு தொடர்புடையது. ஆமென், ஆமென். அதனாலதான் ஜபங்கள் உங்கள் மனதை பொறுத்து அமைகிறது, மனதின் மறுரூபத்தை பற்றியது அமைகிறது. மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங், இட்ஸ் எ மேஜர் ரோல், டேக்கிங் மேஜர் ரோல் இன் பிரேயர். அந்த மனது மறுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செக்கவன் ஃபில் பண்ணுறான், கையை தட்டுங்க அவருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை கூப்பிட்டு போய் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஜோம் பண்ண சொன்னால் பூர்ண சுகப்படி எழுந்து நடப்பாயாக என்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது, வராது. நீங்கள் சுகமளிக்க போகிறது கிடையாது, உங்கள் கையிலிருந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. தேவனுடைய வல்லமை தான் வந்து என்ன செய்ய போகிறீங்க, அவனுக்கு கொடுக்க போகிறீங்க. ஆனாலும் உங்கள் மனநிலை ஏதோ உங்கள்கிட்டருந்து கொடுக்க போகிற மாதிரி என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் உன்னை பூரண சுகத்துக்கு என்னால் ஜெபிக்க முடியாதுன்ற மாதிரி கர்த்தர் சொல்ல, நீ எதுவும் தரப்போறியா? இல்லை இல்லை, நான் தானே தரப்போகிறேன், நான் தானே சுகமாக்க போகிறேன். நீ ஏன் உனக்குள்ளே இருக்கிறத கொடுக்குற மாதிரி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்கிட்டருந்து தான் நான் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்போ பூரணமாக சுகமடையட்டும்னு சொல்லு, எந்திரிச்சு நடக்கட்டும்னு சொல்லு. ஆமென்.